ஹாய் ஹலோ, வெல்கம் டு சொல்வதெல்லாம் ஃபேக்ட். சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்க சங்கீதா. ரொம்ப நாளாவே நம்ம எப்படா வரும் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த பீஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டு ஒரு புது ஜானர்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. அரபிக் குத்து, நெல்சனோட ஸ்டைல்ல தளபதி ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு குத்து பாட்டாவும் இருக்கணும், வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸும் ஆகணும். இது வரைக்கும் தமிழ் பாட்டுல ட்ரை பண்ணாத ஒரு ஜானரா இருக்கணும்னு அரபிக் ஸ்டைல சூஸ் பண்ணிருக்காரு அனிருத். சரி, பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என்னடா அங்க பாருங்க பட் இந்த கெட்டப்ல தளபதியும் கூட சேர்த்திருந்தா இன்னும் மஜாவா இருந்திருக்கும். இந்த ப்ரோமோல தளபதியும் வருவாருன்னு எதிர்பார்த்திருந்த ஃபேன்ஸ்க்கெல்லாம் இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். பட் அந்த டிசப்பாயின்மெண்ட்ட தளபதிக்கு கால் பண்ணி போக்கிட்டாரு நம்ம நெல்சன். தளபதி கால் அட்டன் பண்ணதும் ஃபேன்ஸ்க்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸ் வந்து உடம்பெல்லாம் சிலுத்திருக்கும், சிலுத்து போய் சில்லறையெல்லாம் எள்ளி வீசிருப்பாங்க. தளபதியோட வாய்ஸ் வந்தாலே போதும் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பாஞ்சு பறந்து போய் இது வரைக்கும் யூடியூப்ல யார் யாரு என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் புரட்டி எடுத்து பார்த்து எல்லாத்தையும் பீட் பண்ண பீஸ்ட் மோட்ல வீடியோவை ரிப்பீட் மோட்ல போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லிரிக்ஸ் புரியாத மாதிரி பாட்டை போட்டு ஹிட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டே வேணாம், அதெல்லாம் உங்க ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க. ஆமா, இந்த ஹலமத்தியாபிபோனா என்ன அர்த்தம்? ப்ரோமோ வந்த உடனே போய் கூகுள் கிட்ட கேட்டேன், பட் கூகுளுக்கே தெரியல என்ன அர்த்தம்னு. சோ என்னால இதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாருக்காச்சும் அர்த்தம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அரேபியால இன்னமும் சொன்னா துப்புற தமிழ்ல பேச தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியுங்களா? தமிழுக்கே தமிழ் தெரியும். தளபதி அனிருத் காம்போ நம்மள கண்டிப்பா என்னைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்ல, இது வரைக்கும் பண்ணதில்ல, இனிமேவும் பண்ணாதுன்னு நம்புவோம். இது வேற ஒரு பேன் வேர்ல்டு பாட்டாச்சு, ஸோ கண்டிப்பாக இது வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆகும்னு நம்புவோம். வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மணி நேரத்தில் 1 மில்லியன் வியூஸ்னா சும்மாவா? இது வரைக்கும் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கு பீஸ்டோட ப்ரோமோ. என்ன மாதிரியே எல்லாருமே விஜய் அண்ணா, நெல்சன் அண்ட் சிவாவோட டைமிங் அண்ட் விஜய் சாரோட வாய்ஸை திரும்ப திரும்ப கேட்டு சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு ஒண்ணுமே புரியல, யார் யா எழுதுனது அப்படியெல்லாம் உங்களை நம்ப முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பாட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க, வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண மறந்துட்டு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிடுறாரு விஜய் சார். நம்பணுமா அவங்க ரெண்டு பேரையும்? நம்புற மாதிரி மூஞ்சியா அது ரெண்டும்? ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா நம்மளே ஏமாத்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு விஜய் அண்ணா வாய்ஸ்ல சொல்லும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. நான்லாம் தளபதிய படம் ஃபுல்லா இந்த ஸ்டைல பார்த்து என்ஜாய் பண்ண இப்பவே ரெடி ஆயிட்டேன். அதுக்குள்ள தளபதியோட இந்த டயலாக மட்டும் 10 வாட்டி பார்த்துருப்பேன். 14ஆம் தேதி கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு. எண்டில் பாட்டு எடுத்துட்டு 6 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? February 14 ரிலீஸ் ஆக இருக்கு இந்த பாட்டுல தளபதியும் இருக்காரு. வெயிட்டிங்லேயே வெறியேறதுல 7 நாள் தாங்க இருக்கு. யூடியூப் சர்வர் எல்லாம் பத்திரம், ஏன்னா அன்னைக்கு இன்டர்நெட்ல பல கலவரங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காதல தினத்தை கமிட்டட் பீப்புள் எல்லாம் எப்படி வேணா செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க, ஆனா தளபதி ஃபேன்ஸ் பீஸ்டோட தான் செலிப்ரேட் பண்ண போறாங்க. இந்த பாட்டு தளபதி வாய்ஸ்ல இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அனிருத் வாய்ஸ், பட் இட்ஸ் ஓகே, கேட்க நல்லதா இருக்கு. ஒரு ஹிடன் டீடைல், பேக்ரவுண்ட்ல சர்வைவா போட்டோ இருக்கு. இந்த போட்டோவை போட்டு சில அஜித் ஃபேன்ஸ் யார் படம் ஓடினாலும் அங்க நாங்க தான் ஹீரோ அப்படின்னு வந்தாலும் வருவாங்க. உஷாரா இருங்க. பாவம் அவங்கள சொல்லி என்ன ஆக போகுது, வராத அப்டேட்டுக்காக ரொம்ப நாள வெயிட் பண்றாங்கல்ல, இப்படி ஏதாவது சந்தோஷப்பட்டுட்டு தான் போட்டுமே. அனிருத் நல்லதானே இருக்கு அப்படின்னு எண்டில் சொன்னது கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸை சர்காஸ்டிக்கா கலாச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நாம தான் எப்படி இருந்தாலும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. பயவுள்ள அதே கலாச்சாரம் கலாச்சிருக்கோம். பாட்டு எப்படி இருந்தாலும் ஹிட்டுக்கு நாங்கள் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட், சொல்வதெல்லாம் ஃபேக்ட்டே.